எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நீங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன நீங்க பாக்குறீங்க? ஒரு நார்மலா சிரிச்சிட்டு இருக்க பையன் திடீர்னு ஒரு மாதிரி பிளாங்கா உங்களை பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த லேடி ஒரு மாதிரி ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பட் என்ன கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரியல. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க அந்த முடிய புடிச்சு இப்படி கைகளாட இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது எப்படி நம்ம கவனிக்காம ஒரு பகல் கனவு கண்டையாடா அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி டே ட்ரீமிங்ல இருக்கிற மாதிரி வேன் அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க. லைட்டா கண்ணை மேய்க்கிறாங்க. இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறது ஒரு ஃபேமிலி டின்னர். நைட் உட்காந்து எல்லாரும் டின்னர் நைட் சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பிட்டு சாப்பிட்டு திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். ஒரு சவுண்ட் வருது அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே டேபிள்ல விழுகிறான், திருப்பி எந்திரிக்கிறான், டேபிள்ல விழுகிறான், திருப்பி எந்திரிக்கிறான். இப்போ இவரை பார்க்க வந்து ஏதோ தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவரை கூப்பிடுறாங்க, அவர் பேர் ஜாக், ஜாக் ஜாக்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க கூப்பிடுறதுக்கு அவர் அட்டென்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. டீ திரும்பி திரும்பி பாக்குறாரு, அங்க எங்க இப்படி திரும்பி திரும்பி ஒரு மாதிரி இப்படி திரும்புறாரு. அடுத்து இந்த குழந்தையோட கால்கள் பாருங்க, அப்படியே டைட்டா ஸ்டிஃபா புடிச்சுட்டு இருக்கு. கைகளே இந்த மாதிரி டைட்டா ஸ்டிஃபா புடிச்சுட்டு இருக்கு. சோ இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா வீடியோக்களுமே வந்து வலிப்பு நோய் தான். அவங்க எல்லாருக்குமே வலிப்பு நோய் வந்திருக்கு. இதுல ஒருத்தருக்கு வலிப்பு இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு வலிப்பு இல்லைன்னு இல்ல, எல்லாருமே வலிப்பு நோயோட தான் அவதிப்பட்டாங்க. அதான் இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்க. வலிப்பு நோயினாலே சீசர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த சீசர் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது வந்து இப்படி கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு உதறிக்கிட்டு பற்கெல்லாம் கடிச்சுக்கிட்டு நாக்க கடிச்சு ரத்தம் வர்றது, இதுதான் வந்து வலிப்பு நோய் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய தப்பு. வலிப்பு நோய் அப்படிங்கறது பல்வேறு விதமா பிரசன்ட் ஆகும். சோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி சில பேர் அப்படியே வெறிச்சு பாக்குறதே வந்து ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். அந்த ஒரு சில வினாடிகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்காது, என்ன நடந்துச்சு தெரியாது. அது ஒரு விதமான வலிப்பு நோய். சோ வலிப்பு நோய் குறித்த விழிப்புணர்வு கண்டிப்பா மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதோட மிகப்பெரிய விஷயம், அப்படி வலிப்பு நோய் வந்துட்டப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலுதவி என்ன பண்ணும் அப்படிங்கறது அதை விட மோசம். ரொம்ப தப்பான விஷயங்கள் தான் நம்ம பண்றோம். சோ இந்த வீடியோல வலிப்பு நோயோட டிஃபரெண்ட் டைப்ஸ் என்ன, என்னென்ன விதமா வலிப்பு நோய்கள் வரலாம், என்ன காரணங்களால வலிப்பு நோய் வருது, அப்படி வலிப்பு வரும்போது என்ன முதலுதவி சிகிச்சை நாம கொடுக்கணும், அதுக்கப்புறம் வலிப்பு நோய்க்கு என்ன விதமான மருத்துவம் இருக்கு அப்படிங்கறது குறித்துதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம மூளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மின்சார சப்ளை இருக்குங்க மூளையில. சோ அந்த மின்சார சப்ளைங்கிறது மூளையில இருந்து நம்ம உடம்போட எல்லா பகுதிக்கும் வருது. இப்ப நான் என் கை கால்கள் எல்லாம் என் கையை அசைக்கிறேன் அப்படின்னா வந்து என்னோட மூளையில இருந்து வரக்கூடிய மின்சார சப்ளைனாலதான் வந்து என் நரம்பு மண்டலம் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது நான் இந்த கைகளை அசைக்கணும் அப்படின்ட்டு. அதனால என்னால அசைக்க முடியுது. சோ இந்த மாதிரி மின்சார சப்ளை நம்ம மூளையில இருந்து எல்லா பகுதிக்கும் கொண்டு போறதுக்கு ஒயர்கள் இருக்கு. அந்த ஒயர்கள் பேர் தான் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூரான்கள் வந்து குட்டி குட்டியா குட்டி குட்டியா இருக்கும். சோ இந்த குட்டி குட்டியான நியூரான்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி ஜாயின் ஆகி ஜாயின் ஆகி இருக்குங்க. இந்த ஜாயினிங் மூலமா தான் வந்து இந்த மின்சார சிக்னல் வருது. எப்படி நம்ம இதய நோய் குறித்து நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், அந்த இதய படபடப்பு எப்படி வருது, அங்க இதயத்துல என்ன மின்சார சப்ளை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதே மாதிரிதான் மூளையிலயும், மூளை மிகப்பெரிய மின்சார ஒயர் கொண்டது. இந்த மின்சார ஒயர்ல ஷார்ட் சப்ளை ஆயிடுச்சு, ஏதாவது ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம படத்துல பாக்குற மாதிரி திடீர்னு அந்த இடத்துல வந்து வேகமா இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து சப்ளை அதிகமாயிடுச்சு, கரண்ட் சப்ளை அதிகமாயிடுச்சு, வேகமா சிக்னல்கள் வெளியே தள்ளும். சோ அந்த சிக்னல்கள் வெளியே தள்ளும் போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தான் வலிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வலிப்பு அப்படிங்கறது நம்ம மூளை ஃபுல்லா பிரச்சனையாகி வந்தா அது வந்து ஜெனரலைஸ்டு சீசர் சொல்லுவோம். அதுதான் நம்ம பொதுவா நம்ம படத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா ஃபோக்கல் சீசர், பார்சியல் சீசர்னு ஒரு மூளையோட சின்ன ஒரு உறுப்பு, சின்ன ஒரு பார்ட்ல கூட ஒரு ப்ராப்ளம் வரலாம். அது வந்து ஃபோக்கல் சீசர். அதனால ஒரு உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தான் நான் முதல்ல காமிச்ச மாதிரி இப்படி வெறிச்சு பாக்குறது போன்றவை. நான் ஒன்னொன்னா என்னங்கறத இப்ப விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, இந்த நியூரான்கள் நரம்புகளோட சப்ளை, எலக்ட்ரிக்கல் சப்ளைன்னு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் மேல பாக்குறது ஒரு நியூரான். அந்த நியூரான்ல இருந்து போகக்கூடிய கரண்ட் சிக்னல் பாருங்க, மெதுவா ஒரு கான்ஸ்டன்டா ஒரு டைம்ல போயிட்டு இருக்கு. சோ நம்ம சீசர் வலிப்பு வரும்போது என்ன ஆகுது, இந்த சப்ளை அப்படிங்கிறது வேகமா போகுது, டக்கு 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 போகுது. சோ இதுதான் வந்து மூளையில நடக்கூடிய பிரச்சனை, ப்ராப்ளம். நோய்களோட வகைகள் இதுதான். முக்கியமா ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஒண்ணு வந்து முழு மூளையும் அஃபெக்ட் ஆனா ஏற்படக்கூடிய முழு மூளை ஜெனரலைஸ்டு சீசர். இன்னொன்னு வந்து ஃபோக்கல் சீசர், மூளையில ஒரு சிறு பகுதியில மட்டும் ஒரு கரண்ட் சப்ளை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ அதனால வரக்கூடிய பிரச்சனை ஃபோக்கல் சீசர். அதே சமயம் மூளையில சின்ன இடத்துல ஏற்படக்கூடிய அந்த கரண்ட் பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த மூளையோட எல்லா பகுதிக்கும் கரண்ட் பிரச்சனையை உண்டாக்கிடுச்சுன்னா அப்போ வந்து ஃபோக்கல் சீசர்ங்கிறது ஜெனரல் சீசர். சிறு பகுதியில ஏற்பட்ட பிரச்சனைங்கிறது மூளையோட முழு பகுதிக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப
நீங்க படத்துல பாக்குறதுதான் வந்து சிம்பிள் பார்ஷியல் சீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமூளையில ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சோ இந்த சிறுமூளையில ஏற்படக்கூடிய பிரச்சனையினால அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு நினைவு ஓரளவு இருக்கும். ஆனா அதே சமயம் அவங்க ஒரு மாதிரி வெறிச்சு பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு உணரவும் முடியும். ஆனா அவங்க என்ன நடக்குதுங்கறத புரிஞ்சுக்கதான் அவங்களால முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அட்டாக் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வாசனை மாறுபாடு, பார்வை மாறுபாடு, சத்தம் கேட்கறதுல ஒரு மாறுபாடு, சுவை மாறுபாடு போன்ற ஏதோ ஒரு மாறுபாடு தென்படும். சோ அந்த மாறுபாடு தென்படும் போதே அவங்களுக்கு அந்த அட்டாக் வரப்போதுங்கிறது அவங்களால உணர முடியும். அது அட்டாக் வந்த உடனே அப்படியே வெறிச்சு பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ரெப்பிட்டேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். அது வந்து ஜிடிசிஎஸ் மாதிரி முழு மூளை பிரச்சனை மாதிரி கை கால்கள்லாம் ஃபுல்லா ஆட்டுற பிரச்சனை இல்ல, லைட்டா சோ இந்த மாதிரி முடிய அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை. இல்லைன்னா அப்படியே கைகளை வந்து அப்படியே திருப்பி திருப்பி ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ எந்த விதமா வேணா பிரசன்ட் ஆகலாம், உடம்போட எந்த பகுதி வேணா ஒரு ரிப்பிட்டேட்டிவ் மூவ்மெண்ட், ஒரு திருப்பி திருப்பி பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அது வந்து ஒரு ஃபோக்கல் சீசர். சோ பொதுவா இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா சில செகண்டுகள் தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே முடிஞ்சு போயிடும். மிஞ்சி மிஞ்சி போனா 5 நிமிஷத்துக்குள்ளார இது கட்டாயம் முடிஞ்சிடும். மேக்சிமம் இதோட டைம் அளவு எவ்வளவு நேரம் இந்த சீசர் இருக்கும்னா வெறும் 2 நிமிஷம் தான். அடுத்து இரண்டாவது பிரச்சனை தான் இவருக்கு இருக்கிறது. சோ இவரை பாத்தீங்கன்னா இவருக்கு நினைவு கண்டிப்பா இல்ல, அவர் என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியல. பிளஸ் யார் கூப்பிட்டாலும் அவளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சோ முதல்ல ஃபோக்கல் சீசர்ல இருந்த மாதிரியே இந்த காம்ப்ளெக்ஸ் பார்சியல் சீசர்லயும் வந்து திருப்பி திருப்பி கைகளை ஆடுறது, இப்படி கழுத்தை திருப்புறது, ஒரே பக்கமா இப்படி நகர்றது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும், லைட்டா நடக்கும். அவங்களுக்கு என்ன பண்றோங்கிற உணர்வு இருக்காது. இதுவுமே வந்து 1 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். சில செகண்டுகள் தான் இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனா 2 நிமிஷம் இருக்கலாம். ஆனா 5 நிமிஷத்தை தாண்டாது இந்த மாதிரி சீசர்ஸ், இந்த மாதிரி வலிப்புகள். அடுத்த பிரச்சனை தான் முழு மூளை ஜெனரலைஸ்டு சீசர் வருவோம். இந்த ஜெனரலைஸ்டு சீசர்ல முக்கியமான டைப் ஆஃப் சீசர் இதுதான். இது குழந்தைகள்ல அதிகமா நம்ம பார்க்க முடியும். ஆப்சன்ஸ் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். அது பேரே ஆப்சன்ஸ் சீசர் தான். நம்ம பகல் கனவு காண்றதுன்னு நாம சொல்றோம். இப்ப ஸ்கூல்ல வந்து இந்த சீசர் வந்துச்சுன்னு, இந்த வலிப்பு வந்துச்சுன்னு டீச்சர் என்ன நினைப்பாங்க? இப்ப இந்த பொண்ணு வந்து அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கிறா. டீச்சர் அந்த சமயத்துல பார்த்து என்னடா இப்படி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவளை கேள்வி கேட்கறாங்க. பட் அவளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு நினைவே இருக்காது. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவ பாட்டுக்கு சில நொடிகள் தான் இது நடக்கவும் செய்யும், அன்பார்ச்சுனேட்லி. சோ அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாத்துட்டே இருக்கும்போது லைட்டா கண்ணி மேகலையும் இப்படி அசைப்பாங்க. அதையும் உங்களால இந்த வீடியோல பார்க்க முடியுது. சோ முதல்ல ஃபோக்கல் சீசரா இருந்த ஒரு விஷயம் எப்படி ஜெனரலைஸ்டு ஆப்சன்ஸ் சீசரா மாறுது அப்படிங்கறது, இது ரெண்டுக்கும் இடையில ரொம்ப அதிகமான வேறுபாடு நம்மளால பார்க்க முடியாது. இது கரெக்டா டெஸ்டிங் பண்ணி தான் நம்ம இதை கரெக்டா வேறுபடுத்தி பார்க்க முடியுது. ஃபோக்கல் சீசரா ஆப்சன்ஸ் சீசரானா ஆப்சன்ஸ் சீசரா அப்படின்ட்டு, ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி பிரசன்ட் ஆகுறத இப்ப நீங்க பாக்குறீங்க. சோ அதுலயும் வெறித்த பார்வை இருக்கும், கண்ணி மேய்த்தல் இருக்கும், திருப்பி திருப்பி செய்யற மூவ்மெண்ட் இருக்கும். இதுலயும் அதே மாதிரி இருக்கும், லைட்டா ஒரு மூவ்மெண்ட் செய்வாங்க. கண் இமைக்கிறதே கூட ஒரு விதமான மூவ்மெண்ட் தான், திருப்பி திருப்பி இப்படி செய்வாங்க. சோ இது வந்து ஆக்சன் சீசர். சோ இது வந்து ஒரு 5 to 10 வினாடி கூட வரலாம். 1, 2, 3, 4, 5 நார்மல் நிலைக்கு வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது டீச்சருங்க வந்து என்ன நினைப்பாங்க, ஓயோ வந்து கிளாஸ்ல அட்டென்டிவாகவே இல்ல, ரொம்ப பகல் கடவு கத்துக்கிட்டு இருக்கிறா, சரியாவே படிக்க மாட்டேங்கிறா, ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதனால கண்டிப்பா டீச்சருங்க ஸ்கூல்கள் எல்லாம் இது பத்தி விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. இது விதமான இது ஒரு விதமான வலிப்பாக்கு வலிப்பு நோயா கூட இருக்கலாம். அதை வந்து டீச்சரால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா டக்குனு அவங்க பேரண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் குழந்தைகளுக்கு. அடுத்த ஜெனரலைஸ்டு சீசர் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மிக அதிகமா காய்ச்சல் ஏற்படுதுன்னு வைங்க. இந்த காய்ச்சலோட அதிக அளவுல ஹைப்போதாலமஸ் ரொம்ப ஸ்டிமுலே மூளையில கூடிய ஒரு பகுதி ஸ்டிமுலேட் ஆகி அதுல இருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் வரதுனால உண்டாகக்கூடியதுதான் ஃபிப்ரைல் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். அதிக காய்ச்சலால் வரக்கூடிய வலிப்பு. இதை பார்த்து நிறைய அம்மாக்கள் தாய்மார்கள் பயந்துக்குவாங்க, ஐயோ என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு. பயப்படவே பயப்படாதீங்க, இது ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். 1 நிமிஷத்துக்குள்ளார இந்த ஃபிப்ரைல் சீசர், 1 to 2 நிமிஷத்துக்குள்ளார இந்த ஃபிப்ரைல் சீசர் குறைஞ்சிடும். இந்த கை கால்கள் அப்படியே விரைச்சிருக்குது, கைகள் அப்படியே மடக்கி இருக்குது குழந்தை. சோ டிப்பிக்கலா இதுதான் ஃபிப்ரைல் சீசர். இதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், ஓ குழந்தைக்கு வந்திருக்கிறது ஒரு விதமான வலிப்பு அப்படிங்கறதே அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம காய்ச்சல் வரும்போது நம்ம எப்பவுமே மாத்திரை கொடுப்போம். மாத்திரையும் கொடுத்துமே அந்த டெம்பரேச்சரை குறைக்க முடியல அப்படிங்கும் போது நம்ம வந்து கோல்டு ஸ்பாஞ்சஸ் ஒத்தடம் கொடுங்க, கொஞ்சம் குளிர்ந்த நீர்ல ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெம்பரேச்சர் எப்படியாவது பாடி டெம்பரேச்சரை குறைக்கணும். அந்த பாடி டெம்பரேச்சர் குறைக்கலன்னா அந்த மூளையில போய் இந்த சிக்னல் ப்ராப்ளத்தை உண்டாக்கிறோம். ஆனா பயப்படாதீங்க, இது வந்து ஃபீவர்னால உண்டாகக்கூடியது. ஃபீவரை குறைச்சி அதுக்குரிய மருந்துகள் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும், திருப்பியும் வரக்கூடிய வாய்ப்புகளே இருக்காது. அப்படி திருப்பி திருப்பி வருதுனால
நீங்க வரி பண்ணணும். முதல் டைம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்னைக்குமே பயப்பட தேவையில்ல. அடுத்த டைப் ஆஃப் முழு மூளை வலிப்பு ஜெனரலைஸ் சீசர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஏடோனிக் சீசர். நார்மலா பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க தசைகள்லாம் அப்படியே டக்குன்னு இறுக்கிக்கும், இறுகி அப்படியே லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆனோன்னு அப்படியே சாஞ்சு பொத்துன்னு விழுந்துருவாங்க கீழே. சோ அதை தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறீங்க. சோ இதான் ஏடோனிக் சீசர், அப்படியே விழுந்துருவாங்க, அசைவற்று இருப்பாங்க. சோ இது ஒரு விதமான ஜென்ரலைஸ்டு முழுமூளை வலிப்பு. கடைசியா இப்ப நீங்க பாக்குறது தான் பொதுவா எல்லாருக்குமே தெரியக்கூடிய வலிப்பு அப்படிங்கறது ஜென்ரலைஸ்டு டோனிக் கிளானிக் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். டோனிக்னா அப்படியே இறுக்கிக்கிறது, அதுக்கப்புறம் கிளானிக்னா அப்படியே அந்த கை கால்களை அந்த உதறல் எடுக்கிறது தான் கிளானிக் சீசர். சோ அதை வந்து நீங்க தெளிவா இதுல பார்க்க முடியும். அப்படியே முறுக்கிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கை அப்படியே முறுக்கிறாரு இந்த பேஷண்ட், முறுக்கி அப்படியே அதுக்கப்புறம் கிளானிக் ஸ்டேஜுக்கு போறாரு. சோ இந்த ஸ்டேஜ்ல அவங்க இந்த ஸ்டேஜ்ல அவங்க வாயில வந்து அப்படியே நுரையா வரும், எச்சில் வரும். ஏன் எச்சில் வரும்னா அவங்களால முழுங்க முடியாது அந்த ஸ்டேஜ்ல. நான் பொதுவா ஒரு தப்பான நினைப்பு என்னன்னா இந்த சீசர் வலிப்பு வரும்போது நாக்கு வந்து உள்ள போய் மூச்சுக்குழாய மடங்கி அடைச்சிக்கும், அதனால மூச்சு விடுற சிரமமா இருக்கும், அதனால நம்ம பிரீதிங்க்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு நினைப்பு இருந்துச்சு. அது மிகப்பெரிய தப்பு. சோ அது வந்து கண்டிப்பா நாக்கு வந்து அந்த நேரத்துல போய் நம்ம மூச்சுக்குழாய அடைக்காது, அதனால வாயில எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி அந்த சமயத்துல பற்கள் வந்து ஆடும், அப்போ வந்து அந்த நாக்கு இப்படி சைட்ல வரும்போது கடிச்சிடும், அப்போ வந்து அங்கிருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல ஜிடிசிஎஸ் வரும்போது நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நேரத்துல நினைவு இருக்காது என்ன நடக்குது அப்படின்னு. சோ அது மட்டும் இல்லாம ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கும்போது சிறுநீர் அவங்களே அறியாம யூரின் போயிடுவாங்க, அவங்களே அறியாம பாத்ரூம் மலம் கழித்தல் கூட நடக்கும் அந்த சீசர் அட்டாக் வரும்போது. சோ இந்த மாதிரி வரக்கூடியதுதான் கிளாசிக்கலா நம்ம சொல்லக்கூடிய ஜென்ரலைஸ்டு டானிக் கிளானிக் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன முதலுதவி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து அப்புறமா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வலிப்பு அப்படிங்கறது எப்பொழுது வரும், எதனால் வரும் அப்படிங்கிற சில காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்ப நீங்க படத்துல பாக்குற மாதிரி எப்ப வேணா வரலாங்க. நீங்க சாதாரணமா ஒரு டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க சைக்கிள் ஓடிட்டு இருக்கீங்கன்னா, சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மயங்கி விழுந்து சீசர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வலிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொதுவா வலிப்பு நோய்க்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, மிக அதிக காய்ச்சல் இதுதான் ரொம்ப பொதுவான ஒரு காரணம், ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். அடுத்து தலையில அடிபடுதல். இப்ப ஒருவேளை நம்மளுக்கு மூளையில வந்து தலையில வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அடிபட்ட இடத்துல வந்து ரத்தக்கட்டு இருக்கும். சோ இந்த மூளையில ஏற்படக்கூடிய இந்த ரத்தக்கட்டு அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாயிடும். நாளடைவில் இந்த ரத்தக்கட்டு சரியாயிடுது. ஆனா சரியானப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்காரிங், புண்ணுவாருனா எப்படி வந்து வடு வருதோ அதே மாதிரி மூளையில வடுக்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த அடிபடுறது, மூளையில அடிபடுறது அப்படிங்கிறது. சோ அப்படி வடுக்கள் வரும்போது அது வந்து மூளையில வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ளை நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தலையில அடிபடுறது அதுக்கப்புறம் உண்டாகக்கூடியது வலிப்பு நோய். அதுக்கப்புறம் மிக குறைவான சர்க்கரை அளவுகள் இருந்தா அந்த கண்டிஷன்லயும் வலிப்பு நோய் ஏற்படும். மதுப்பழக்கம் இருக்கு, மதுப்பழக்கத்துல இருந்து இங்க வெளியே வரீங்க, ரெக்கவரி ஆகிட்டு வரீங்க, அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டான முறையில விடணும். தப்பான முறையில விட்டுட்டோம் அப்படின்னா அது அதனாலயும் வந்து நம்மளுக்கு வலிப்பு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை கோயினால கூட நம்மளுக்கு வலிப்பு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மன அழுத்தம் அதிகமா இருந்தாலோ சில சமயம் சில பேருக்கு பிரகாசமான விளக்குகள் பார்த்தா கூட அவங்களுக்கு வலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேட்டர்ன்ஸ், சில ஒரு இந்த விஷுவல் இல்யூஷன் சொல்லுவாங்க, நீங்க வாட்ஸ்அப்ல கூட பாக்கலாம், இல்யூஷன் அப்படியே ஒரு வீல் மாதிரி ஒரு சக்கரம் மாதிரி சுத்தும் வெள்ள கருப்பு கலர்ல, இதை பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீசர் வரும். சோ ரொம்ப பொதுவான காரணங்கள் நீங்க சொல்லிருக்கீங்களே டாக்டர், அப்ப எனக்கும் வலிப்பு வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வலிப்பு நோய் வர்றதுக்கு மூளையும் தாங்கும் சக்தின்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அதுக்கு பேர் சீசர் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல. அதாவது சில பேருக்கு பரம்பரையாவே வந்து அவங்களால வந்து சில விஷயங்களை தாங்கிக்க முடியாது, ஒரு சின்ன விஷயத்தினாலயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம். அதனால ஜெனெட்டிக் தான் மிகப்பெரிய காரணம். இதுல ஜீன்ல ப்ராப்ளம் இருக்கு, பெற்றோருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அது குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு 2-3% அதிகம். ஆனா வலிப்பு நோய்க்கான வேறு பல காரணங்களும் இருக்கு. இப்போ மூளையில சில சமயம் புற்றுநோய் உண்டாகலாம், புற்றுநோயினால வந்து அந்த மூளையோட ஒரு பகுதி பாதிக்கப்படுது, அப்படி பாதிக்கப்படும் போது அங்கிருந்து நம்மளுக்கு வலிப்பு ஏற்படுது. அல்சைமர்னால வந்து இந்த மூளையில இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேடு பள்ளங்கள் வந்து முதல்ல கம்மியா இருக்கும் இந்த பள்ளத்துக்கும் மேடுக்கும், ஆனா அல்சைமர் வரும்போது
இந்த பள்ளம் மேடுக்கு இடையில இருக்கிற இடைவெளிங்கிறது அதிகமாகிட்டே போகும் அல்சீமர்ல. அதுதான் அல்சீமர் வியாதி அப்படிங்கிறது. சோ நீங்க இது வயசான நார்மலா ஏற்படக்கூடிய பிரச்சனை. சோ இதனாலேயே வந்து சில சமயம் வலிப்புகள் வரலாம். அப்புறம் ஆக்சிஜன் அளவுகள் இப்ப பிறக்கும் போதே வந்து ஒரு பேபியோட மூளைக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆச்சுனாலே அது வந்து மூளையில வந்து நிரந்தர டேமேஜ் உண்டாக்கிறோம். நிரந்தரமா வந்து குழந்தைக்கு வந்து சீசர் வரதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிடுது. பிறக்கும் போது பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை போகலனா. அது மட்டும் இல்லாம ரத்த நாள சம்பந்தமான நோய்கள் வாஸ்குலைட்டிஸ் சொல்லுவோம், வாஸ்குலைட்டிஸ் மூளையில வரும்போது அதனாலையும் வந்து நம்மளுக்கு வலிப்புகள் உண்டாகலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும். அதுக்குதான் வந்து நம்ம சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சீசர் வரும்போது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் இவாலுவேஷன் பண்ணா போதும். ஆனா அடிக்கடி திருப்பி திருப்பி வருதுனாதான் அப்ப நம்ம வந்து அந்த சீசர் எபிலப்சியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சோ அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவாங்க. என்ன செய்ய வேண்டும் ஒரு வலிப்பு வரும்போது, என்ன செய்யணும், என்ன முதலுதவி செய்யணும், அதான் முக்கியம். இப்போ முதல்ல வலிப்பு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அத படத்துல காமிச்சிருக்கு பாத்தீங்களா, 3 S சொல்லுவாங்க. ஸ்டே, சேஃப், சைடு. அதாவது ஸ்டே அப்படின்னா உதவி, அவங்க அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு தேவை உதவி, அவங்க பக்கத்துல இருக்கணும். அந்த வலிப்பு முடிகிற வரைக்கும் அவங்க பக்கத்துல இருக்கணும். வலிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல பயந்துகிட்டு நீங்க வெளியே தள்ளி போயிடக்கூடாது, அவங்க பக்கத்துல இருக்கணும் முதல் விஷயம். அடுத்து அவங்கள சேஃபா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்ப அவங்களோட கண்ணாடிகள் இருந்துச்சுன்னா கண்ணாடிகளை கழட்டி வச்சிருங்க. முடிஞ்சா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு தலைக்கு கீழே ஒரு சாஃப்டான ஒரு எது வேணா வைக்கலாம், ஒரு பில்லோ தலைகாணி வைக்கலாம், இல்ல அந்த நேரத்துல ரப்பர் பொருள் ஏதாவது இருக்குன்னா, மேட் இருக்கு, பெட்ஷீட் இருக்குன்னா டக்குன்னு அதை மடிச்சு அவங்க தலைக்கு கீழே வைங்க. சோ தலை எளிதா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா முடிந்தால் கொஞ்சம் அப்படியே லைட்டா அவங்கள பக்கவாட்டுல திருப்பி படுக்க வைங்க. லைட்டா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கை கால் இழுக்கும் போது உங்களால இத பண்றது சிரமம் தான், ஆனா கொஞ்சம் குறையும். ஒரு எப்படி இருந்தாலும் இது வந்து 5 நிமிஷம் தான், இந்த GTCS வந்து 5 நிமிஷம் தான் சொல்லிட்டேன், முழு மூளை வலிப்பு அப்படிங்கிறது. சோ அதனால அப்படி மெதுவா அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். சோ எதுக்காக ஒரு கழிச்சு படுக்க வைக்கிறோம்னா, அப்பதான் வந்து அவங்க வாயில இருந்து வரக்கூடிய அந்த சலைவா எச்சல்கள்லாம் வந்து மூச்சு குழாய்க்கு போகாம வெளியே ட்ரெயின் ஆகும், வாய் விட்டு வெளியே வந்துடணும். அதுக்காக தான் அவங்களை திருப்பி லைட்டா படுக்க வைக்க சொல்றோம். அதே மாதிரி அவங்களை இறுக்கி பிடிக்க கூடாதுங்க. தேவையில்லாம இறுக்கி பிடிக்கிறது அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிளஸ் அவங்க ஏதாவது டை கட்டிருந்தாங்க, இறுக்கமான உடைகள் அணிந்திருந்தாங்க, முதல் பட்டை நீங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கழட்டி விட்டு ஃப்ரீயாக்கி விடுங்க. அது மூச்சுக்குழாய் அடைபடுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிடும். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணுங்க, டைம் நோட் பண்ணுங்க. எவ்வளவு நேரமா சீசர் வருது, எவ்வளவு நேரமா வலிப்புகள் எப்ப ஆரம்பிச்சது அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து 5 நிமிஷம் தாங்க அந்த மேஜிக் நம்பர் அப்படிங்கறது. 5 நிமிஷம், 5 நிமிடம், இந்த 5 நிமிடத்துக்குள்ள கட்டாயம் அந்த வலிப்புகள் அந்த வலிப்பு அப்படிங்கறது குறைஞ்சிரும். நீங்க வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அதுக்காக அந்த நேரத்துல வலிப்பு குறைக்கிறதுக்காக இரும்பு கொடுக்கறது வந்து மிகப்பெரிய தப்பு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், முதல்ல எல்லாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இதை கொடுத்த அந்த ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க, இரும்புகள் கொடுக்காதீங்க, சாவி கொத்து கொடுக்காதீங்க. அது கொடுத்தாங்கன்னா அது வந்து அது மூலமாவே அவங்களே அவங்கள குத்திக்கிட்டு அதனால இன்ஜுரி காயம் படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை. பிளஸ் அவங்கள தூக்கிட்டு போகணும், அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போய் வேற இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காது. நார்மல் நிலைக்கு வந்துருவாருங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்துங்க. அதே சமயம் தண்ணி குடிக்கிறதுங்கிறது கொடுக்காதீங்க, தண்ணியோ உணவோ கொடுக்காதீங்க. ஏன்னா முழுங்குற திறமை அப்படிங்கறது குறைஞ்சிரும் அந்த நேரத்துல. அப்புறம் மெதுவா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வரும், பிரீதிங் மூச்சு விடுறது வந்துடும். ஆனா முழுங்குதல் அப்படிங்கறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, நல்லா பேசுறாரு, அந்த சமயத்துலதான் நீங்க தண்ணியோ உணவோ கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மூச்சு விடாத மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்கிறதுக்காக நீங்க போய் வாயோட வாய் வைத்து சுவாசம் கொடுக்கக்கூடிய, நெஞ்சை எழுத்தக்கூடிய CPR கார்டியோபல்மரி ரெசுசிடேஷன் பண்ணாதீங்க. வலிப்பு நோய் இருக்கும்போது CPR பண்ணக்கூடாது. நல்லா லாபம் வச்சுக்கோங்க, 5 நிமிடம் அதுதான் நம்மளுக்கான மேஜிக் நம்பர். 5 நிமிஷம் தாண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப எமர்ஜென்சின்னு அர்த்தம். அப்ப மிக வேகமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா 5 நிமிஷத்துக்குள்ளார முக்காவாசி 90% சீசர் நின்னுடும். சோ அதுக்கப்புறம் அவங்களே ரெக்கவர் ஆவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற
விஷயங்களை பண்ணலாம். என்னன்னா அவங்க கையிலேயே ஒரு பேண்ட் மாதிரி ஒரு வாட்ச் மாதிரி அணிஞ்சிருக்கணுங்க. ஏற்கனவே வலிப்புணர்வு தொந்தரவு இருக்கு, அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா கையில எப்பவுமே ஒரு வளையல் மாதிரி இருக்கும் இந்த பேண்டு. இந்த பேண்ட் அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து வலிப்புணர்வு இருக்கு, இதுக்கான மாத்திரைகள் சாப்பிடுறாங்கன்னு அர்த்தம். சோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை கையில பேண்ட் இல்ல அப்படின்னா முதல் முதல்ல வந்திருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிப்ட் பண்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்குவாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வலிப்புணர்வு இருக்கிறவங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வலிப்பு வரதுக்கு முன்னாடி சில சிம்டம் அறிகுறிகள் தென்படும். நான் சொன்னேன் இல்லையா, உணர்வு மாறுபாடு, டேஸ்ட் மாறுபாடு, சுவை மாறுபாடு, வாசனை மாறுபாடு, பார்வை மாறுபாடு போன்ற ஏதோ ஒரு சிம்டம் அறிகுறி தென்படும். சோ அது எப்ப ஏற்படுது, எத்தனை மணிக்கு ஏற்படுது, அதுக்கப்புறம் எப்ப வலிப்பு ஏற்பட்டுச்சு, எவ்வளவு நேரம் அந்த வலிப்பு இருந்துச்சு, எப்ப நின்னுச்சு, அது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் போன்ற எல்லா விஷயங்களையும் டைரியில மார்க் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி ரெகுலரா எப்பெல்லாம் வலிப்பு வருதோ அதை குறித்த ஹிஸ்டரி நம்ம எழுதிக்கிட்டே வரணும் அந்த டைரியில. அதை டாக்டர்கிட்ட போகும்போது கொண்டு போகணும். அப்பதான் டாக்டருக்கு வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கா, அப்ப இந்த மருந்து கேட்கல, இப்ப இந்த டோசேஜ் அதிகப்படுத்தலாமா, இல்ல இரண்டு மருந்துகளை ஆட் பண்ணலாமா போன்ற ஐடியாக்கள் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஒரு டைரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வலிப்பு நோய் இருக்கிறவங்க. அடுத்து என்ன மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கான மருந்துகள் இருக்கு, வலிப்பு நோய்க்கான மருந்துகள், அது டாக்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லோ டோஸ்ல கம்மியான டோஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கேட்கலன்னா அதுக்கு ஏற்றாப்புல அதிகப்படுத்துவாங்க. ஆனா பொதுவா ஒரு 60% பேருக்கு இந்த மருந்துகள் கேட்கறதே கிடையாது. சோ அந்த சமயத்துல ஒரு அருமையான மருந்தா இப்போ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது கீட்டோஜெனிக் டயட்னு சொல்லக்கூடிய அதிக கொழுப்பு உள்ள ஒரு டயட். அதுதான் அந்த பாலியோ டயட்னு ரொம்ப ஃபேமஸா இருந்தது, இப்பவுமே இருக்குது. பட் பாலியோ டயட்டோட அப்ரூவ் பண்ணப்பட்ட யூஸ் அப்படின்னா இது அது வந்து எடை குறிப்புலயோ சர்க்கரை நோயிலையோ இது வரைக்கும் இன்னும் யாரும் அப்ரூவ் பண்ணல. ஆனா அப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கிறது இதுல இந்த வலிப்பு நோயில வந்து இந்த கீட்டோஜெனிக் டயட் நல்லாவே உபயோகமா இருக்குது. அவங்களுக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது அப்படிங்கறது பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அதனால கேக்கு, இந்த கீட்டோஜெனிக் டயட் மட்டும் இல்ல அட்கின்ஸ் டயட்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து கொஞ்சமா கார்போஹைட்ரேட் மாவு சத்து கொடுக்கலாம், அப்புறம் அதிகமான கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி அட்கின் டயட், கீட்டோஜெனிக் டயட் போன்ற ஏதாவது விதமான டயட் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு வலிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அதே மாதிரி குழந்தைகள்ல வந்து கொஞ்ச நாள் ரெகுலரா இந்த மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வலிப்பு வரதை நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனா கீட்டோஜெனிக் டயட்டும் கேட்கல, மருந்துகளும் கேட்கல, மாத்திரைகளும் கேட்கல அப்படிங்கும் போது கடைசியா நம்ம போக வேண்டியதுதான் அறுவை சிகிச்சை முறைகள். இப்ப அறுவை சிகிச்சை முறைகள் பொறுத்த வரைக்கும் வேகஸ் நர்வ்னு ஒண்ணு இருக்கு, அந்த வேகஸ் நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய சிகிச்சைகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் சொல்லிட்டு நம்ம மூளைக்குள்ளாரியே ஒரு சின்ன சிப் எலக்ட்ரோடு சிம் கார்டு மாதிரி ஒரு சிப் எடுத்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. எப்ப ஏதாவது வலிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அப்ப வலிப்பு வராம நின்று போயிடுது. சோ அது வந்து டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். இல்ல இதுவுமே கேட்கல அப்படின்னா தான் கடைசி கட்டமா எந்த இடத்துல இருந்து கரண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அந்த அந்த கரண்ட் ப்ராப்ளம் இருக்கிற மூளை ஏரியாவை மட்டும் அறுவை சிகிச்சை மூலமா ரிமூவ் பண்ணிடுறது, எடுத்துடுறது. இது கடைசி கட்ட முயற்சி. சோ இதுதான் மருத்துவ முறைகள். ஆக வலிப்பு நோய் குறித்த பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. முக்கியமா இந்த ஆப்சன் சீசர், பார்ஷியல் சீசர், போக்கல் சீசர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் நிறைய படங்கள் நான் காமிச்சேன், வீடியோக்கள் காமிச்சேன். சோ இப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கும். சோ அதனால இது எல்லாருக்குமே போய் சேரணுங்க. கண்டிப்பா எல்லாரும் இது பார்த்தா தான் ஓ இப்படி எல்லாம் வலிப்பு வரும், இதுதான் வலிப்பு தான் இந்த பிரச்சனை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, அப்ப அதுக்குரிய மருத்துவம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.